நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிலம்புங்கிற ஆபரணத்தோடு தொடர்புடைய இலக்கிய செய்திகள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் சிலம்புங்கிற ஆபரணம் வந்து எப்படிப்பட்டது, அதை எப்படி அணிஞ்சாங்க, அதில் என்னென்ன வகைகள் இருக்குன்றத பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சிலம்பு அப்படின்னு சொன்னாலே காலில் அணியக்கூடிய அணிகலன் மட்டும்தான் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் அந்த சிலம்பில் ரெண்டு வகைகள் இருக்குது. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கால் சிலம்பு அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கால் சிலம்பு அப்படிங்கிறது. இது வந்து ரெண்டு சிலம்பு இருக்குது, இது ஒவ்வொரு கால்லையும் அணிவாங்க. இந்த கால் சிலம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக ஒரு இடைவெளி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாதத்துக்குள்ளே இதை நுழைச்சி இப்படி நிப்பாட்டிப்பாங்க. இந்த இப்படி தான் அந்த கால் சிலம்புங்கிறது இயங்கும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஒருவேளை இந்த காலை நம்ம இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த சிலம்பு வெளில வந்துடும். இதுதான் கால் சிலம்பு அப்படிங்கிறது. இந்த கால் சிலம்பினுடைய பொதுவான எடை அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு 3/4 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரைக்குமான கால் சிலம்புகளை நான் பார்த்துருக்கேன். அதே சமயம் இந்த கால் சிலம்பில் அதிகபட்சமான எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நான் தேடுறப்போ ஒரு சிலம்பு சேகரிப்பாளர் வந்து தன்னிடம் வந்து 21 கிலோ எடை கொண்ட சிலம்பு ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்ற தகவலை சொன்னார். ஆனால் அந்த சிலம்பை நான் வந்து நேரடியாக பார்க்கல. அப்படியாக அதிக எடை கொண்ட சிலம்புகள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்ட சிலம்பாகவோ அல்லது வழிபாடோடு தொடர்புடைய சிலம்பாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு எடையான சிலம்பம் வந்து பெண்கள் காலில் போட்டு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு கால் சிலம்பினுடைய அடிப்படையான வடிவம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு துளை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து நிறைய பரல்கள் இருக்கும். இந்த சிலம்பு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தால் செய்யப்பட்டது. நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சிலம்புகள் வெங்கலத்தால் செய்யப்பட்ட சிலம்புகளாகத்தான் இருக்குது. ஏன்னா வெங்கல சிலம்புனா தான் ஓசை நமக்கு நல்லா கேட்கும். கால் சிலம்பு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கால் சிலம்பு வந்து காலில் அணியக்கூடிய அணிகலன். அது இல்லாமல் கை சிலம்புன்னு ஒன்று இருந்தது. இதுதான் வந்து கை சிலம்பு அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கை சிலம்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப சின்ன இடைவெளியாக இருக்கும். இப்போ இவ்வளவு சின்ன இடைவெளியில் நம்மளால் வந்து காலை நுழைக்க முடியாது. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சின்ன இடைவெளி அப்படின்ட்டு. அப்போ அந்த சின்ன இடைவெளியோடு இருக்கிற சிலம்பு எதுக்கு வந்து படைத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கையை விட்டுட்டு ஆட்டம் ஆடுவாங்க. அப்போ ஆடுறப்போ அந்த ஆட்டத்துக்கான ஒரு இசைக்கருவியாக இந்த சிலம்பு பயன்படுது. நீங்கள் பாருங்கள் இப்படி தான் அந்த கை சிலம்புலேருந்து சத்தம் வரும். இந்த கை சிலம்பு வந்து எந்தெந்த ஆட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க, எப்பையிலிருந்து இப்படி பயன்படுத்தக்கூடிய முறை இருக்குது, இது தமிழர்களுக்கு மட்டுமான ஒரு முறையா உலகளாவிய ஒரு முறையா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஈரான் நாட்டில் கிமு 4 அல்லது 5 நூற்றாண்டை சேர்ந்த கை சிலம்பு கிடச்சிருக்கு. அங்கே கை சிலம்பை பயன்படுத்தி ஆடக்கூடிய ஆட்டம் இருந்ததற்கான சிற்ப ஆதாரங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது தமிழகம் இல்லாமல் வேறு சில நாடுகள்லேயும் இந்த கை சிலம்பாட்டம்ங்கிறது இருந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாட்டில் இந்த கை சிலம்பாட்டம் பொதுவாக எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் பார்க்குறப்ப கண்ணகி வந்து கையில் சிலம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ அந்த குறிப்பை மையமாக கொண்டு கண்ணகி கோயில்களில் வந்து கை சிலம்பாட்டம் அப்படிங்கிறது பிரபலமாக நடக்க தொடங்குச்சு. அதற்கு பிறகு அந்த கண்ணகி கோயில்கள் வந்து மாரியம்மன் கோயிலாகவோ பகவதி கோயிலாகவோ மாற்றப்பட்ட பின்னாடியும் அந்த கோயில்களில் வந்து இந்த கை சிலம்பாட்டம்ங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மனுக்கு வந்து சக்தி கரகம் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த சக்தி கரகம் எடுக்கிறப்போ இந்த கை சிலம்பு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கை சிலம்பை பார்த்தீங்கன்னா இதுவும் வெங்கலத்தால் செய்யப்பட்டதாக தான் பொதுவாக கிடைக்குது. இதனுடைய கணம் ரொம்ப அதிகம், நல்ல எடையாக இருக்கும், நல்ல உருவம் கனமாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பூசாரிகள் அதிகமாக பயன்படுத்துறதுனால பூசாரி சிலம்பு அப்படின்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. கை சிலம்பாட்டம் அல்லது கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணகி வழிபாடு வந்து கேரளாவில் இன்றைக்கும் பல்வேறு பெயர்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. பகவதின்ற பெயரில் நடக்குது, பத்திரகாளிங்கிற பெயரில் நடக்குது. அப்படி நடக்கிறப்போ கேரளாவிலையும் வந்து கை சிலம்பாட்டம் ஆடுறாங்க. ஆனால் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய கை சிலம்புங்கிறது ஒரு வேறு வடிவமான சிலம்பில் இருக்கும். அந்த கேரள கை சிலம்பு தான் இது. இந்த சிலம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அளவில் பெருசாக இருக்கும். இப்போ தமிழக சிலம்புங்கிறது வந்து கொஞ்சம் வட்டத்தை அடிப்படையாக கொண்ட அளவாக இருக்கிறப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கை சிலம்பை வச்சு யார் வந்து ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த சாமி ஆடக்கூடிய நபர்களுக்கு வெளிச்சப்பாடுகள் அப்படின்னு பேர். வெளிச்சப்பாடு அப்படின்னா வெளிச்சத்தை கொண்டு வருபவர் அப்படின்னு அவருக்கு பொருள் வந்து வரும். இந்த வெளிச்சப்பாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழாக்களில் வந்து இந்த சிலம்பை வச்சு ஆட்டம் ஆடுவாங்க. அவங்க ஆடுறப்போ அவங்க வந்து சன்னதங்கள், அதாவது குறி சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய குறி வந்து யாருக்காவது புரியலை அப்படின்னா இந்த வெளிச்சப்பாடு கூடவே இன்னொரு உதவியாளர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து விளக்கமாக சொல்லுவார். அதெல்லாம் நம்ம வந்து கேரளா பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளால் நல்லா பார்க்க முடியும். இந்த வெளிச்சப்பாடுகளுக்கு வந்து
குமரம் அப்படின்னும் இன்னொரு பெயர் இருக்குது. இந்த வெளிச்சப்பாடுகள் அல்லது குமரம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தலைமுறை தலைமுறையாக கோயில்களில் வந்து இப்படி நாட்டியம் ஆடி குறி சொல்லக்கூடிய ஒரு முறையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுடைய ஆட்டம் முடிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய முன் நெற்றிய கீரி கண்ணகிக்கு வந்து அவங்க ரத்தத்தெல்லாம் படையலாக வைப்பாங்க. இவங்களுடைய வழிபாட்டினுடைய வரலாறு வந்து நமக்கு இன்றைக்கி வரைக்கும் முழுமையாக கிடைக்கல. ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர் தொடர்பான வழிபாடுகள் பற்றி கேரள மக்கள் வந்து ஆய்வு செஞ்சு ஆவணப்படுத்துறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கேரளாவில் இருக்கிறது கண்ணகி கோயில் தான் அப்படிங்கிறதே அவங்க ரொம்ப மறைச்சு தான் வச்சுருந்தாங்க. நம்ம தான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை. அப்படி இருக்கிறப்போ இந்த வழிபாடு பற்றின முழுமையான தகவல்கள் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் இது தொடர்பாக நம்ம ஆய்வு பண்ணுறப்ப தான் கண்ணகி வழிபாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இந்த வெளிச்சப்பாடுகள் வந்து எப்படி வந்து ஒரு தனி மக்களாக தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையாக அந்த தொழிலில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கான நிறைய ஆய்வுகள் வந்து நமக்கு தேவைப்படுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கால் சிலம்பாக இருக்கட்டும், கை சிலம்பாக இருக்கட்டும், வெளிச்சப்பாடு சிலம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுமையாக செய்யப்பட்டவை. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய காலையோ கையோ நம்ம நுழைக்கணும். அப்படி தான் அதனுடைய அமைப்பு இருந்தது. ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய காலின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு அணிகலன் இருக்குது அப்படின்னா அதுதான் தண்டைங்கிறது. இந்த தண்டையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேம்போக்காக பார்க்குறதுக்கு முழுமையாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த தண்டையை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் காலை வச்சு இதை மூடி இங்கே திருப்பி வந்து மூட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த தண்டையை வந்து நம்ம அணிஞ்சிக்கலாம். இந்த தண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பு மாதிரி தான், உள்ளே வந்து பரல்கள் இருக்கும், சத்தம்லாம் நல்லா வரும். இப்படி தான் தண்டைங்கிறது இருந்தது. பெண்கள் வந்து அதிகமாக அணியக்கூடிய அணிகலனாக இந்த தண்டைங்கிறது இருந்திருக்கு. இந்த வாழை மரத்துக்கும் பெண்ணுக்கும் ஓய்மை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா தலைவிரிக்கும் பூச்சூடும் தண்டை அணியும் அப்படின்னு இந்த ஆபரணத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த தண்டை வந்து இன்றைக்கும் கூட தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து யாரும் சிலம்பு வந்து பொதுவாக அணியறதில்ல, அதே மாதிரி கை சிலம்பாட்டங்கிறதும் பொதுவாக நடைபெறதில்லை. ஆனாலும் கூட வீடுகளில் வந்து குழந்தைங்க பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து முதன் முதல்ல தண்டை அணியக்கூடிய வழக்கங்கிறது காணப்படுது. நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தண்டைங்கிற பேரே நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தோம்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதை தான் எல்லா குழந்தை காலையும் போட்டு விடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு உலோகங்களை கொண்ட கம்பிகளை வச்சு ஒன்றா முறுக்கியிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து முறுக்கு தண்டை அப்படின்னு பேர். இதுவும் தண்டையில் ஒரு வகை தான். இந்த தண்டையை தான் குழந்தைங்களுக்கு முதல்ல போடுவாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியில் வந்து தண்டை செஞ்சு போடுவாங்க. இது வந்து நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் குழந்தைங்களுக்கு போடுறது. இது வந்து அந்த தண்டை வந்து இப்படி தான் திறக்கப்பட்டிருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா குழந்தைங்களால் வந்து சிலம்பெல்லாம் அணிய முடியாதுங்கிறதுனால ஒரு காலத்தில் குழந்தைங்களுக்கு முதல்ல தண்டையை அணிவிச்சு அதற்கு பிறகு சிலம்பு அப்படின்னு அவங்க பழக்கப்படுத்தினாங்க. ஆனால் சிலம்பு அணியக்கூடிய அந்த மரபுன்றது இன்றைக்கி மறைஞ்சே போனாலும் கூட தண்டை அணியக்கூடிய மரபு அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றது மிக முக்கியமான ஆச்சரியங்களில் ஒன்று. தண்டை அணிகிறதன் மூலமாக குழந்தைகளுடைய கால் பலப்படும். அதே சமயம் குழந்தைங்க எங்கேயாவது நகர்ந்ததுன்னா அந்த சத்தம் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தண்டை அணிவிக்கிறதை விட கொலுசு அணிவிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாகுது. அதாவது குழந்தை பிறக்கிறப்போ அந்த முறுக்கு தண்டை போடுவாங்க. அந்த முறுக்கு தண்டையை கலட்டிட்டு உடனே வந்து கொலுசு போட்டுறாங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதாக இருந்தாலும் கொலுசு போடக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கொலுசுக்கு பதிலாக தண்டையே போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் முன் வச்சுக்கிறேன். இந்த தண்டை கொலுசு சிலம்பு இதெல்லாம் எதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து காடுகளுக்கு நடுவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பூரம் பள்ளி இதெல்லாம் வரும். அது போக நாய்ப்படுத்திருக்கும் பூனைப்படுத்திருக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்முடைய சத்தம் வர்றப்போ வேறு யாராவது இருக்காங்கன்னா அவங்க அமைதியாகிறதுக்கோ விளங்கி போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் சத்தம் வரக்கூடிய அணிகலன்களில் காலில் அணியக்கூடிய ஒரு மரபுன்றது இருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்குது. சில கால் நரம்புகள் அழுத்துறதுனால அதன் மூலமாக நன்மைகள் நடக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக அதற்கு வந்து அவங்க நல்ல சான்றுகளை கொடுக்க முடியுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உண்மையாகவே இதில் மருத்துவ நலன்கள் இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சி தான். ஆனால் அது வந்து ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்தவங்களில் நிறைய பேர் வந்து இதற்கு முன்பாக சிலம்பை பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுலேயும் சிலம்பில் வந்து கை சிலம்புன்னு ஒரு வகை இருக்குது. கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் சிலம்பை பயன்படுத்துகிறாங்க. தண்டைங்கிறது இப்படி இருக்குன்ற மாதிரியான செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. இந்த செய்திகள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு பொருளையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி உங்கள் கிட்டக்க காமிச்சு நாங்கள் விளக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய பண்பாடு தொடர்பான அனைத்து செய்திகளும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம். அதன் மூலமாக பல்வேறு வரலாற்று வாசல்கள் திறக்கப்படலாம். இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய தராசு பற்றி ஒரு சின்ன குறுந்தொடர் வெளியிட்டோம். அதற்கு பிறகு எழுத்தாணி தொடர்பான ஒரு சின்ன குறுந்தொடர் நம்ம வெளியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ சிலம்பு தொடர்பான ஒரு சின்ன குறுந்தொடரையும் நம்ம வெளியிட்டிருக்கோம்.
இந்த தொடர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னென்ன, இதெல்லாம் உங்கள் குழந்தைங்கிட்ட காமிக்கிறப்போ அவங்க வந்து நம்ம பண்பாட்டோட ஒரு நெருக்கத்துக்கு வர்றாங்களா இல்லையாங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கீழே வந்து பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து உருவாக்குறதா இல்லையாங்கிற ஒரு புரிதலுக்கு நாங்கள் வர முடியும். ஏன்னா இந்த காணொலியை நான் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் இந்த சிலம்புகளை வந்து தேடி நான் அலைஞ்சி அதெல்லாம் மொத்தமாக சேர்க்கறதுக்கு வந்து 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு மேலே ஆகியிருக்கும். ஏன்னா முதல் சிலம்புக்கும் கடைசி சிலம்புக்கும் நடுவில் ஒரு 3 ஆண்டு இடைவெளி இருக்குது. அவ்வளவு காலம் எங்களுக்கு பிடிக்குது. அவ்வளவு முயற்சி பண்ணுறப்போ அந்த முயற்சி வந்து வெற்றி பெறுதா, அதுக்கான பலன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதனால் உங்களுடைய பின்னூட்டங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவை. உண்மையாகவே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா சக தமிழர்களுக்கு வந்து இந்த காணொலிகளை அனுப்பி வைங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சிலம்பினுடைய வகைகள் தொடர்பாக நீங்கள் வந்து கூகுளில் தேடினீங்கனாலோ விக்கிபீடியாவில் தேடினீங்கனாலோ கூட புகைப்படங்களோட அந்த விளக்கங்கள் கிடைக்கிறது கடினமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு நம்முடைய பண்பாட்டை வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அனைத்து மக்களுக்கும் வந்து அருங்காட்சியகங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த சமூக வலைத்தளங்களையும் இந்த ஊடகங்களையும் பயன்படுத்தி தான் நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை நம்ம மக்களுக்கு கடத்த வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த முயற்சிக்கு உங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய இன்னும் மிக முக்கியமான வித்தியாசமான தமிழரோட வரலாற்றோடும் பண்பாடோடும் தொடர்புடைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.